ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்மேப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு போர்ட் ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போர்ட் ஸ்கேன்னு சொல்கிற விட சின் ஸ்கேன்னு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சின் பேக்கெட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கேன் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம டிசிபி யூடிபின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்கேனாக தனித்தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம போர்ட் ஸ்கேனில் எப்படி சின் பேக்கெட் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறது இந்த விட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஓகே, இங்கே நான் விக்டி மிஷினுக்கு எதை யூஸ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, அக்த பாக்ஸ்லேருந்து ட்ரேஸ் பேக் அப்படின்ற மிஷினில் என்னோடய விக்டி மிஷின் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு வல்னரபிள் மிஷின், அதாவது மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அந்த மாதிரி வச்சு எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைட் பண்ணி கடன் ஆசை தான். பட் அது ஆன் பண்ணி மிஷின் படுத்துடும். பட் இருந்தாலும் நமக்கு விக்டி மிஷின் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே சின் ஸ்கேன் ஏண்டா பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னு கேட்கலாம். சம்டைம் சர்வர் சைடு நம்ம பிங்கு ரிக்வெஸ்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சின் ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இந்த சின் ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு போட்டை ஸ்கேன் பண்ணும்போது அது ஓப்பனில் இருக்கும். ஏன்னா இப்போ என்ன போச்சு, நீங்கள் நார்மல் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த போட் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் காட்டும், க்ளோஸில் இருந்தால் க்ளோஸில் இருக்குன்ற காட்டாது. பட் இந்த சின் ஸ்கேன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த போட் வந்து க்ளோஸில் இருந்தாலும் காட்டும். எனக்கு வந்து அதாவது நான் சர்ச் பண்ண போட் நம்பர் வந்து இப்போதே க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின் பேக்கெட்டை நான் போகும்போது என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, த்ரீ வே ஹேண்ட் ஷேக் உண்டாகும். அதாவது இங்கேருந்து ஒரு சின் பேக்கெட் சென்ட் ஆகும், பதிலுக்கு அந்த சின் பேக்கெட்டுக்கு ஏற்றின அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்ம விக்டி மிஷின் அட்டாக்கர் மிஷினுக்கு கொடுக்கும். பதிலுக்கு நம்ம அட்டாக்கர் மிஷின் வந்து ரெஸ்ட் பேக்கெட் வந்து விக்டி மிஷினுக்கு சென்ட் பண்ணுவோம். இதுதான் சென்னில் வந்து நடக்கூடியது. இதை வச்சு இது ஓப்பன் போட்டால் க்ளோஸ் போட்டான்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இப்போ நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பேக் மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே ஒன்றும் வாக்த்ரூ பார்க்க போகிறதில்ல. பட் அதில் போட் 80 ஓப்பனில் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நான் போட் 80 தான் ஸ்கேன் பண்ண போகிறேன். அதாவது இதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஸ்மால் எஸ்ன்ற ஸ்கேன் டைப்பு, நான் இந்த டைப் ஸ்கேன் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இன்புட் கொடுக்குறோம். இந்த கேபிட்டல் எஸ்ன்ற சின் பேக்கெட் யூஸ் பண்ணுவேன், அதாவது நான் சின் ஸ்கேன் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் கேபிட்டல் எஸ். இப்போ விக்டிம் ஐபி ஹைஃபன் பி, அதாவது போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் போர்ட் 80 எனக்கு சின் பேக்கெட் வச்சு ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டை கொடு அப்படின்றேன். ஓகே, எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டேட் ஓப்பன் தான் இருக்குது, ஏன்னா அது ஓப்பன் போட்டுன்றதுனால காட்டிடுவோம். பட்டு எந்த மிஷின் எவ்வளோ, போஸ்ட்மேனாக இல்லை ஸ்டேப்லரானு எவ்வளோ, போர்ட் 20 ஸ்டேப்லர் தான் நினைக்கிறேன். அதில் வந்து போர்ட் 20, அதாவது எஃப்டிபி டேட்டா க்ளோஸில் இருக்குது அப்படின்றது இந்த சின் பேக்கெட்டை ஸ்கேன் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் சின் ஸ்கேனும் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து நம்ம டிசிபி ஸ்கேனு யூடிபி ஸ்கேன் இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு போர்ட் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு என்மேப் எப்படி ஃபைன் பண்ணும் பார்த்தீங்கன்னா, சின் ஸ்கேனப்போ விக்டிம் மிஷினுக்கு அந்த த்ரீ வே ஹேண்ட் ஷேக் தான் சின் பேக்கெட் சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அது பதிலுக்கு சின் பேக்கெட்டை ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக கொடுத்தா நம்ம மிஷின் வந்து ஒரு ரெஸ்ட் பேக்கெட்டை வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னா போர்ட் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். பட் அதே இது ஒரு போர்ட் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின் பேக்கெட் போகுது, பட் அது பதிலுக்கு சின் பேக்கெட்டை அக்னாலேஜ்மெண்ட்டாக கொடுக்காமல் ஒரு ரெஸ்ட் பேக்கெட்டை வந்து அக்னாலேஜ்மெண்ட்டாக கொடுத்துச்சு அப்படின்னா, அந்த போர்ட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் பட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அந்த போர்ட்டுக்கு ஏதாவது வேலை இருக்கும், இப்போ 21 க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்டிபி போர்ட் வந்து யூஸ் ஆகிட்டு இருந்திருக்கு, பட் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக அதை வந்து ஆக்சஸ் எடுக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ இந்த சின் ஸ்கேன் வழியாக சின் பேக்கெட் போகுது, பட் நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே திருப்பி வரலை அப்படின்னா, அங்கே பேக்கெட் ஃபில்டரிங் நடக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபயர்வால் என்ன பண்ணுதுன்னா, இந்த பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சிருது அங்கேருந்து வர ரெக்யூஸ்ட்டு. அதனால் நமக்கு ஒரு ரிசல்ட்டுமே வர, நம்ம பேக்கெட் போனதோட சரி 100% லாஸ் வந்தால் நமக்கு ரிசல்ட் வரும். அதே நேரத்தில் இன்னும் அப்படின்னா போர்ட் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு சினாரி என்னென்னா, நம்ம வந்து ஒரு சின் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது பதிலுக்கு ஒரு ஐசிஎம்பி பேக்கெட்டை நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னாலும் ஹோஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம அனுப்புன சின்னுக்கு அது வேறு ஒரு பேக்கெட்டை மாற்றி அனுப்புது நம்மளை குழப்பி விட்ருக்காக. ஸோ இந்த மாதிரி சின் பேக்கெட்டை என்மேப் வந்து இப்படி தான் ஃபைன் பண்ணுது சின் ஸ்கேன் யூஸ் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அது நேரத்தில் நம்ம இன்னொரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். இந்த 80 இருக்கா, இப்போ நம்ம அதில் இன்ஆக்சசிபிள் போர்ட், அதாவது 25 செக் பண்ணுவோம் டெல்நெட்டு. சாரி, எஸ்எம்டிபி மாற்றிட்டேன், 23 தான் டெல்நெட். இப்போது எஸ்எம்டிபி க்ளோஸ்டு, அதாவது சர்வீஸ் இது, போர்ட் நம்பர் எங்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம டெல்நெட் செக் பண்ணி பார்ப்போம், அதாவது டெல்நெட் போர்ட்டும் க்ளோஸில் தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு ஏற்ற அக்னாலஜ்மெண்ட் கிடச்சிருக்கும், அதாவது ஒரு ரெஸ்ட் பேக்கெட்டோ ஏதாவது கிடச்சிருக்கும், அதனால தான் போர்ட் வந்து க்ளோஸ்டுன்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு சின் ஸ்கேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, போர்ட் ஸ்கேனில் எப்படி சின் பேக்கெட் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு உங்களுக்கு இதில் இருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம டிசிபி ஸ்கேன், யூடிபி ஸ்கேன் இந்த மாதிரி அடுத்து தனித்தனியாக பார்ப்போம். என்மேப் பற்றி ஃபுல் டியூட்டோரியல் கவர் பண்ணுறேன்.
ஃபாலோவாக இருந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுன்ற காரணத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க.